வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன். வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிக்கிட்டு வர்றோம். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ ஜோதிடபிடம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, பண்ண போகிறவங்க, நம்மளுடைய நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, குரு அஸ்தங்கத்தில் இருக்குது. சுக்கிரனுடன் சேர்ந்து குரு, சுக்கிரன், சூரியன், இது எந்த ராசியில் இருக்குன்னா கன்னி ராசியில் இருக்குது. குரு, சுக்கிரன், சூரியன், மூணுமே இல்லையே. இந்த சுக்கிரனும் அஸ்தங்கம், குருவும் அஸ்தங்கம், சூரியன் வந்து கன்னியில் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார். ரொம்ப நெருங்கிய டிகிரியில் எல்லாமே இருக்காங்க. இப்போ ஜாதகத்தை வாங்கினோடனே குழந்தை இல்லையான்னு கேட்டால், ஆமாம், குழந்தை இல்லை. பொதுவாக குழந்தை இல்லைங்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. அஞ்சாம் இடம் காரணம், அஞ்சாம் அதிபதி திதிசூனியம், பாதகம், நீசம், வக்கரம், அஸ்தங்கம், அஞ்சு குடியல் 6-8-12 மறைதல், குரு, சூரியன், இத்தனை பேருடைய காம்பினேஷன் வேணும். ஏன்னா சூரியன் தான் வளர்ச்சி, சூரியன் தான் வளர்ச்சி, சூரியன் தான் காலபுருஷனுக்கு அஞ்சு குடையவர், குரு குழந்தை. ஸோ இவங்க இத்தனை பேருடைய காம்பினேஷன் வச்சு தான் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ அவர் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்கார், பட் குருவும் சுக்கிரனும் சூரியன்கிட்ட போய் எரிஞ்சு கிடக்காங்க. அந்த ஜாதகருக்கு குழந்தை இல்லை. அப்போ என்கிட்ட வருது. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு கெட்டு போனாலும் சூரியன் கெட்டு போனாலும் குழந்தை நிறைய பேருக்கு இல்லை. சூரியன் கெட்டவங்களுக்கும் குரு கெட்டவங்களுக்கும் இல்லை. சூரியனுக்கு அஞ்சாம் அதிபதி கெட்டாலும் அவுட்டு, குழந்தை இல்லை. சூரியனுக்கு அஞ்சு குடியும் கெட்டு போனாலும் குழந்தை இல்லை. பொதுவாக 5-8, 10-8 இதெல்லாம் தத்துப்புத்திர யோகம். இது மூணு குடையவர் பார்த்தா, ராகி எது பார்த்தா செயற்கையாக குழந்தை உண்டாகுதல், அந்த டெஸ்ட் யூ பேபி, இப்படிலாம் நிறையா இருக்குது. குழந்தை இல்லைங்கிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. இப்போ அதுக்காக குருவும் கெட்டு சூரியன் கெட்டாலெலாம் நிறைய பேர் குழந்தை இருக்குது. இந்த ஜாதக ரீதியாக அவங்களுக்கு நான் வாங்கி பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி குழந்தைக்கு ரொம்ப வீக்கான ஒரு ஜாதகம், ஏதோ டெஸ்ட் யூ பேபிக்கு ஏதாவது முயற்சி பண்ணிக்கலாம் சார், IVF கூட எடுத்து பார்த்துட்டோம், இல்லை சரியான வளர்ச்சி இல்லை, சரி உங்கள் ஒய்ஃப் ஜாதகத்தை கொடுங்கன்னு அவங்க ஜாதகத்தை வாங்கி போட்டோம்னா, இந்த ரெண்டு பேர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் ஒரே கட்டத்துக்குள்ளே அதில் இருக்கக்கூடிய கிரகத்தை அடைத்து, ஆண் ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் ஆண் ஜாதகத்தில் பெண்ணோட இருக்கக்கூடிய அந்த 9 கிரகங்களையும் அந்த கட்டத்துக்குள்ளே அடைச்சி, அதில் எது எம்டியாக வருதோ அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அப்போ ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் அஞ்சாம் இடம் எம்டி ஆகிப்போச்சு, அஞ்சாம் இடம் எம்டி ஆகிப்போச்சு. ஸோ ஜாதக ரீதியாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதில் அந்தம்மா ஜாதகம் கர்மயோக ஜாதகம். ஸோ இப்படி குழந்தை பேருக்கு ரொம்ப பிரச்சனை, நிறைய பரிகாரம் செஞ்சிட்டாங்க. புத்திர காமேஸ்வரி கோயிலில் படுத்தே கிடந்துருக்குறாங்க 2 நாளாக. அதாவது நம்ம திருக்கருகாவூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த கோயிலில் 2 நாளாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறையா பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்கிறாங்க, நிறைய எங்கெங்கேயோ போயிருக்காங்க, திருச்செந்தூர்லேயும் போய் தவம் கிடந்திருக்காங்க 1 வாரம் 10 நாள்லாம். அவங்க செய்யாத பரிகாரம் கிடையாது, ஆனால் வசதி இருக்குது, பொருளாதாரம் இருக்குது. நான் சொல்லி பார்த்தேன், ஏதாவது குழந்தை ஏதாவது தத்தெடுத்து வளர்க்க முடியுமா, இல்லை சார் எங்கள் குழந்தை தான் எங்களுக்கு வேணும், எங்கள் குழந்தை தான் எங்களுக்கு வேணும், அப்படி தத்தெடுக்கிற மனப்பக்குவம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன தான் பண்ணுறது? அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சார் உங்களுக்கு குருவும் கெட்டு கிடக்கு, சூரியன்கிட்ட போய் அடிவாங்கி கிடக்கு, சுக்கிரனும் கெட்டு கிடக்கு. அப்போ அதை யோசித்து பார்க்கும்போது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு சூரியன் வந்து 5 குடையவர், குரு காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி, சுக்கிரன் தாம்பத்தியத்துக்கான கிரகம், இதெல்லாம் அடிவாங்கி கிடக்கு. ஸோ தாம்பத்தியத்தின் மூலம் குழந்தை பெறுவதற்கான யோகம் இல்லை. 7 தாம்பத்தியம், 5 குழந்தை, 9 கர்ப்பஸ்தானம், 9ஆம் இடம் தான் கர்ப்பஸ்தானம். 9ஆம் இடம் கெட்டவங்களுக்கெல்லாம் நிறையா பேர், 9ஆம் இடம் கெட்டவங்க, 9 பாதிக்கப்பட்டவங்க, 9 குடையர் அஸ்தமானவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் கற்பம் தரிக்காதவங்க இருக்காங்க, அல்லது கற்பப்பை எடுத்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா கருக்கலைப்பு செய்த தோஷம் இதுக்கு பேர். நிறைய கருவை 300 ஜென்மங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கருக்கலைப்பு செஞ்சுருப்பாங்க, 300 ஜென்மங்களில் செஞ்சுருப்பாங்க, அல்லது கருக்கலைப்பையே தொழிலாக செய்தவர்களாக இருக்காங்க. நம்ம பாரதிராஜ ஐயா படம் எடுத்தார் இல்லையா, கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது. ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க, அதனுடைய கர்மா தான் அதனுடைய தன்மை. பொதுவாக சுக்கிரன் கெட்டாலும், 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும், 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும்
பெண் சாபம் வாங்கிய சாபம் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி சொல்லுது. பிறர்மனை நோக்குதல் அப்படின்னு சொல்லி அது ஒரு சொல்லுது. அதனால தான் கண் பார்வையற்று போயிடுறாங்க இந்த பிறவியில் அப்படின்லாம் ஜோதிட விதிகள் சொல்லுது. ஸோ அப்போ இந்த ஜாதகப்படி இவங்களுக்கு குழந்தை பேர் வரணும். கன்னி வீடு என்ன? பெண் தன்மைக்கு தரக்கூடிய வீடு கன்னி. பெண்ணுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்குது, மங்கை. இருக்கா இல்லையா? என் பரிகாரம் லாஜிக்காக இருக்கும், எந்த இடத்துல விடுறனோ திருப்பி அதே இடத்துக்கு வருவேன். ஸோ கன்னிக்கு என்ன? பெண்ணுன்னு கன்னி ராசி, கன்னி இலக்கணம், அது ரெண்டு பெண்களுடைய தன்மை வீடு. அந்த ராசி சிம்பிளே ரெண்டு பெண் குழந்தை பெண்கள் இருப்பாங்க, கன்னித்தன்மைன்னு அதுக்கு பேர், பெண்கள் வீடுன்னு பேர். பெண்ணுக்கு மங்கைன்னு ஒரு பேர் இருக்குது தமிழில் இலக்கண நடையில், மங்கை அப்படின்னு. குரு காலபுருஷனுக்கு ஒம்பது குடையவர், குரு காலபுருஷனுக்கு ஒம்பது குடையவர். மேச லக்னத்துக்கு, மேச லக்னத்துக்கு குரு வந்து ஒம்பது குடையவர், சூரியன் அஞ்சு குடையவர். இந்த அஞ்சு ஒம்பதுங்கிறது பூஜை புனஸ்காரம் மடம் ஜபம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ட்ரஸ்ட்டு பள்ளிக்கூடத்தில் படித்தியான்னு கேட்போம், அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்போ ஒம்பதாம் இடங்கிறது ட்ரஸ்ட்டு, ஆன்மீக மடாலயங்கள், மடம் அப்படின்னு பேர், மடாதிபதி அப்படின்னு பேர். இது எங்கே இருக்குது? கன்னியில் இருக்குது. அது எங்கே நேராக பார்க்குன்னா மீன வீட்டை பார்க்கும். மீனம் கடல் வீடு, மீனம் கடல் வீடு. அப்போ திருவெண்காடு சீர்காழி இதுக்கு பக்கத்தில் மங்கை மடம்னு ஒரு ஊர் இருக்குது, மங்கை மடம். இவங்க கேள்வி என்ன? எங்களுக்கு குழந்தை பேருக்கான யோகம் இருக்கா? கேள்வி என்ன? குழந்தை பேருக்கான யோகம் இருக்கா? யோகம் இருக்கா, இதுதான் கேள்வி. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மங்கை மடம்ங்கிற ஊரில் யோகீஸ்வரர், யோகீஸ்வரர் அந்த கோயிலில் குருவும் சுக்கிரனும் தன்னுடைய சாபம் நீக்கிய ஸ்தலம் அது. சிவபெருமான் மருத்தாசுரனை கொன்ற பாவத்திற்காக, மருத்தாசுரனை கொன்ற பாவத்திற்காக வந்து தன்னைத்தானே தன் பாவத்தை போக்கிய இடம் அது. இந்த மங்கை மடம்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய யோகீஸ்வரரை வெள்ளி வியாழன் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று நாளும் நடை திறந்த உடனே ஒரு அர்ச்சனை, அப்புறம் ஒரு காலையில் அஞ்சு மணிக்கு நடை திறந்தோடனே, ஆறு மணிக்கு நடை திறந்தோடனே ஒரு அர்ச்சனை, அப்புறம் ஒரு பத்து மணிக்கு ஒரு அர்ச்சனை, அப்புறம் நடை அடைக்கும் போது ஒரு அர்ச்சனை, சாயந்தரம் நடை திறந்தவுடனே ஒரு அர்ச்சனை, அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு அர்ச்சனை, நடை அடைக்கும் போது அர்ச்சனை. இந்த மூன்று கிழமை வரிசையாக செய்யலாம் அல்லது போயிட்டு வந்து கூட செய்யலாம். வியாழன் வெள்ளி ஞாயிறு இந்த கிழமைகளில் வழிபாடு செஞ்சு முறையாக அந்த உயிரணு குரோத் ஆகிறதுக்கான மெடிசன்ஸ் எடுத்து, இதை செவ்வாயும் பார்க்கும். செவ்வாய் தான் ஹோமியோபதி. ஸோ ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் அந்த அவங்களுக்கு அந்த சினை முட்டை உற்பத்தியே பாதிப்பு அந்த பொண்ணுக்குமே, அதுக்கான மெடிசன் எடுத்து, அதுக்கப்புறம் இவருக்கு அந்த உயிரணு உற்பத்தி ஆகிறதுக்கான மருந்துகளை சொல்லி அதை அவங்க எடுத்து, அதுக்கப்புறம் அது குரோத் ஆனதுக்கு பிறகு ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பிறந்திருக்கு. ஸோ என்னுடைய பரிகாரம் என்பது சற்றே வித்தியாசமானது. இன்னொன்று, நான் யாரையும் காப்பி அடிக்கலை. இப்போ நான் பேசின கான்செப்ட் எந்த மீடியாலையும் நீங்கள் தேடி பார்த்தா இருக்காது. நான் பேசுகிற எந்த வீடியோஸும் எந்த கிளிப்பிங்ஸும் யாரையும் காப்பி அடித்து நான் பேசியிருக்க மாட்டேன். நான் 2017 இப்படி தான் பேசிகிட்ருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல் துவங்கும் பொழுது என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் தான் என்னுடைய சேனலை ஆரம்ப காலத்தில் எனக்கு வீடியோலாம் எடுத்து ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தவர். அவரும் அவருடைய துணைவியாரும் பல முறை என்ன சொல்லியிருக்காங்க, சார் ரெண்டு விளக்கு வைக்கிறத பற்றி சொல்லுங்கள், சார் இதை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், இப்படி ஏதாவது எல்லோரும் விளக்கு வைக்கிறது கோயிலுக்கு போகிறது என்னத்தையும் ஒன்று சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த மாதிரி சொன்னால் ஜனங்களுக்கு புரியாது, ஜனங்களுக்கு புரியாது, இப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, மற்றவங்கள மாதிரி சொல்லுங்கள், கர்காலி மேலே போட சொல்லுங்கள், ருத்ராட்சத்தை போட சொல்லுங்கள், 442 முகமுள்ள ருத்ராட்சம் போட சொல்லுங்கள் அப்படிலாம் இருக்கான்னு எனக்கே தெரியல. இல்லை சுண்டு விரல் தண்டி ஒரு பிராமணர் இருக்கார் அவரை தீப்டியில் வச்சுக்கோங்க, இப்படிலாம் சொன்னதான் பார்ப்பாங்க. இன்றைக்கி யோகா வர்றதுக்கு சுண்டு விரல் தண்டி எங்கே பிராமணர் இருப்பார்? அந்த சுண்டு விரல் தண்டி பிராமணரை தீப்டியில் வச்சுக்கோங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க பரிகாரம், இப்படிலாம் சொல்லுங்கள் அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு பல முறை என்னை சொல்லியிருக்கிறார். இப்போ 2018 செப்டம்பரில் அந்த சேனல் ஓப்பன் பண்ணி நான் வீடியோ பண்ண, என்னுடைய கான்செப்ட் விட்டு நான் மாறவே மாட்டேன். நான் இப்படி தான் பேசுவேன், என்ன எனக்கு தோணுதோ எனக்கு மனசில் பட்டதை நான் சொல்லுவேன். அப்படி நான் யாரையும் காப்பி அடித்து
பரிகாரம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு சுய சிந்தனை, என்னுடைய சிந்தனை மட்டுமே. அதனால் என்னுடைய வீடியோ என்பது, என்னுடைய இந்த இந்த விஷயம் கான்செப்ட் என்பது யார்ட்டையும் எங்கேயும் கிடைக்காது. என்னுடைய வீடியோவை பார்த்து நிறைய காப்பி அடித்து இன்றைக்கி பேசுகிறாங்க. பேசிட்டு போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. ஆண்டவனை நல்லா வச்சுருக்கிறாரு. எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் நான் கஷ்டப்படுற காலத்துலேயும் தாராளமான செலவாளி, நான் நல்லா இருந்தாலும் இப்படி தான் கஷ்டம். எல்லோரும் சொல்லுவாங்க இன்னும் மாறவே இல்லைங்க நீங்கள், நான் மாற ஏன் எதுக்கு மாறணும்? ஒருத்தருக்காக சோமசுந்தரங்கிறதுக்காக என்னுடைய குணத்தையும், முருகன் என்பவருக்காக என்னுடைய குணத்தையும், ராமசாமி என்பவருக்காக என் குணத்தை மாற்றினா எல்லாருக்காக நான் கேரக்டர் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நான் இப்படி தான். ஸோ என்னுடைய கான்செப்ட் என்பது வித்தியாசமானது. தொடர்ந்து எங்களுடைய சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.